அஸ்ஸலாமு அலைக்கும். குவைத்தில் உணவுத்துறையிலேருந்து ஒரு அழிவு போயிட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிண்டர் சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட முட்டை மாதிரி வரும், குழந்தைங்க சாப்பிட்ற சாக்லேட்டு, அதில் வந்து சல்மோனலாங்கிற பாக்டீரியா கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா அந்த வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி, காய்ச்சல் இந்த மாதிரி நோயெல்லாம் கொண்டு வந்துடும், ஆபத்தான பாக்டீரியா. அதனால் வந்து அந்த சாக்லேட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது பார்த்திங்கன்னா அது பெல்ஜியம் தயாரிப்பில் ஒன்றான சாக்லேட், அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குவைத்து உணவுத்துறையிலேருந்து அந்த சாக்லேட் ஃபுல்லாக ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. அதனால் யாரும் ஊருக்கு போகிறவங்க யாரும் அந்த சாக்லேட் வாங்கி வச்சிருந்தாலும் நீங்களும் சாப்பிடாதீங்க, குழந்தைங்களும் கொடுக்காதீங்க அப்படின்னு தெரியப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குவைத்து உணவுத்துறையிலேருந்து அந்த மாதிரி அந்த சாக்லேட்டில் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சர்வதேச அளவில் உண்டான இன்ஃபோசன்ங்கிற அந்த உணவு சம்மந்தப்பட்ட இதில் வந்து கேட்டதுக்கு அவங்க அந்த மாதிரி அதில் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தினதால் இப்போ உணவுத்துறையிலேருந்து அதை எல்லாத்தையுமே எல்லா ஜாமியும் எல்லா பக்கம் தான் அந்த கைண்டர் ப்ராடக்ட் எல்லாமே ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்து பொதுமணிப்பு சம்மந்தப்பட்டது. இது நிறைய பேர் கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 4 வாரம் 5 வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெசிடென்சி அஃபேர்ஸ் சொல்லிட்டு இந்த இக்காமா அடிக்கிற துறையிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த இக்காமா முடிஞ்சு இருக்கிறவங்க இல்லீகல் ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் வரைக்கும் ஆயிட்டாங்க. அதனால் வந்து அவ்வளோ பேரையும் வந்து பொதுமணி போட்டு ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை வந்து எம்ஓய்க்கு வச்சுருந்தாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டியா இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கும் அந்த மாதிரி திட்டம் இருக்குது, அதை நெறிமுறைப்படுத்தி அந்த மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லி ஒரு 4-5 வாரம் ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் எந்த தகவலுமே கிடையாது. அதுக்கடையில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்கு வந்து அந்த அமைச்சரும் மாறிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே அந்த திட்டம் வந்து கடப்பிலே கிடக்கு. அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. ரமலானுக்கு பொதுமணிப்பு எதிர்பார்த்தா வரல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பக்கம் செக்கிங் அதிகமாக இருக்குது, அதிகமாக ஆட்களை பிடிக்கிறாங்க, பிடிச்சி ஊருக்கு அனுப்புற அந்த மாதிரி வேலையில் தான் நடந்துகிட்ருக்கு. பட்டு பொதுமணி பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆனால் வந்து இவங்க அவ்வளோ பேரையும் பிடிச்சி வெளியில் அனுப்பினா முடியாது, ஏன்னா 1,00,000 பேர் வரைக்கும் இருக்காங்க. இவங்க பிடிக்கிறது 100,000,000 ஆட்கள் தான் பிடிக்கிறாங்க. அதுபோக வந்து இடையில ஒரு ஆளை கைது பண்ணாங்க, பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக இக்காம இல்லாமல் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க, பேப்பரில் வந்துச்சு. 10 வருஷமாக ஒரு பொதுமணி போட்டு போகலை, எந்த இதுலையும் மாட்டலை, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து பொதுமணிப்பு தான் ஒரே வழி, அவ்வளோ பேரையும் அனுப்புகிறாங்க. பட் இவங்க வந்து இப்போ வரைக்கும் அந்த அது பற்றின எந்த தகவலுமே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த எம்ஓயிலேருந்து செக்கிங் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 37 பேர் இக்காமா விதை மீதி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வேலை பார்ப்பாங்களா அவங்க. அதுக்கப்புறம் வந்து 20 பேர் வந்து கஃபீல் விட்டு ஓடி வந்தாங்க. அப்புறம் வந்து 14 பேர் வந்து இக்காமா முடிஞ்சவங்க, 3 பேர் வந்து எந்த டாக்குமெண்ட்டுமே அவங்கள்ட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள்லாம் செக் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து 980 பேருக்கு வந்து ஃபைன் போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தேடப்பட்ட ஆட்கள், அப்புறம் கஃபில் அவுட் ஓடி வந்தவங்க, அந்த மாதிரி ஆட்களையும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் கைது பண்ணதாக செய்தி பேப்பரில் வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து குவைத் கடலில் வந்து மாசு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை சம்மந்தப்பட்டவங்க வந்து குவைத்தில் பல இடங்களில் கடலில் வந்து தண்ணி எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மாசு வந்து ரொம்ப அதிக அளவாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, காற்றில் உள்ள ஆக்சிஜன் வந்து கடலில் கலக்காத அளவுக்கு தடுக்குது. இதனால் மீன் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பரிந்துரை வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. அதுபோக வந்து குவைத்து மீன் மார்க்கெட்டில் வந்து சுத்தமாக ஆட்களே இல்லை, ரமலானில் எதிர்பார்த்த விற்பனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகள் சொல்கிறாங்க. வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சுத்தமாக விற்பனை இல்லாத வந்து அந்த வேலையை விட்டு போயிடலாம், ஆட்கள் அந்த வேலையை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. மீன் மார்க்கெட் மட்டும் இல்லை, மீன் மார்க்கெட்டு உள்ளே வந்து காய்கறி, அப்புறம் வந்து பேரிச்சம்பழம், மீட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது, அங்கேயும் சுத்தமாக ஆட்கள் இல்லை, வெறிச்சோடி கிடக்குது, என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லி செய்தி பேப்பரில் வந்திருக்கு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டிரைவர், பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா அது எந்த ஏரியான்னு தெரியல, ரோட்டில் தார் மாறாட்டு ஒரு ஆள் போட்டி போட்டு இங்கே எங்கேயுமே, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நோக்கி போகிறாங்க. பஸ்ஸுக்கு வந்து முதல் ட்ரக் தான் அளவுடு, அப்படி இப்படின்னா அர்ஜென்ட்டுக்கு 2வது ட்ரக் மாறிக்கலாம். இவங்க என்ன 3வது ட்ரக் வரைக்கும் போகிறாங்க. அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்ருக்கு. பட் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கும் என்ன தெரியல. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து கேஎஃப்ஹெச்ன்னு குவைத் ஃபைனான்ஸ் ஹவுஸ் இருக்குல்ல, அதுலேருந்து குரான் அப்ளிகேஷன் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குரான் பார்க்கறதுக்கு கலர் மாற்றிக்கலாம், அப்புறம் வந்து ஓதுற சவுண்டு கேட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போட்டு தேடிக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது வந்து iOS, ஆண்ட்ராய்டு ரெண்டுலேயுமே வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 100,000 பேர் வரைக்கும் டவுன்லோட் பண்ணிட்டாங்க, 10,00,000 பேர் வரைக்கும், 1,000,000 வரைக்கும் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி செய்தி பேப்பரில் வந்திருக்கு.
கேஎஃப்ஹெச் குரான் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் அது கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைமா சாதப்துல்லா அந்த மாதிரி ஏரியாலாம் பழையலேருந்து செட் பண்ணியிருக்காங்க. ரோடு சைடு வந்து மக்கள் மக்களுக்கு இடைஞ்சலாக வாகனம் நிறுத்தி வச்சுருப்போம். அந்த மாதிரி வாகனங்கள் 11 வாகனங்கள். அப்புறம் வந்து அந்த ஐஸ் வண்டிலாம் வந்து அனுமதி இல்லாமல் ரெண்டு ஐஸ் வண்டி வந்து லைசன்ஸ் இல்லாமல் வச்சுருக்காங்க. அவங்க ரெண்டு வண்டிக்கு ஃபைன் போட்டு விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்காலா மாதிரி வச்சுருப்பாங்கள அந்த மாதிரி அவங்களாம் விதிமுறை மீறினால அவங்க அந்த மாதிரி ஒரு 4 வண்டியை தூக்கியிருக்காங்க. இந்த மாதிரி செய்தி பேப்பரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதலியா ஏரியாவில் வந்து ஒருவர் வந்து எக்ஸ்பீரியன் வெளிநாட்டிலேருந்து போட்டிருக்கு. அவர் என்னென்னா போஸ்ட் லைட் இருக்குல்ல கரண்ட் அந்த லைட் எரியும்லாம் தெருவிளக்கு ஸ்ட்ரீட் லைட்டு அதிலிருந்து இல்லீகலாக வந்து கரண்ட் எடுத்து தையல் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ வந்து சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதனால் அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஒய் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இருக்குல்ல ஸ்கூல் அங்கேருந்து என்ன அறிவுறுத்திருக்காங்க, அதாவது ஸ்கூலில் வந்து கிளீனிங் பண்ணுற ஆட்களுக்கு பற்றாக்குறை இருக்குது. ஒரு ஸ்கூலுக்கு வந்து 8 பேருங்கிற அளவில் தேவைப்படும். ஆனால் வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்துருப்பாங்க அந்த கம்பெனி வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து விதிமுறை மீறி ஒரு சில தகவல்கள் செஞ்சதுனால வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஃபைன் அடிச்சு விட்ருக்காங்க மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து. அதனால் அந்த ஃபைனை வந்து அவங்க கெட்டினா தான் வந்து அவங்களுக்குண்டான காசை வந்து ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லி மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் சொல்லிட்டாங்க. இதனால் வந்து ஒர்க்கருக்கு சம்பளம் போடுற பிரச்சனை இந்த மாதிரி இதில் வந்து வேலையாளுக்கு தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துறது. இதனால் வந்து ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் குப்பெல்லாம் சேர்ந்து அசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. இதுபோக வந்து ஏற்கனவே முன்னாடி வர ஒரு செய்தி சொல்லுன்னா ஸ்கூலில் வந்து ஏர் கண்டிஷனராக வேலை செய்யலை 20% வரைக்கும் ஒர்க் ஆகாமல் இருக்குது அது வேறு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து குவைத்து யூனிவர்சிட்டியில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் வந்து ஆபாச காட்சி வச்சு ஒரு ஆசிரியர் வந்து பாடம் எடுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி வந்து ட்விட்டரில் வந்து வைரல் ஆகிட்டுருந்துச்சு. இதுக்கு வந்து பெற்றோர்கள்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க, என் மக்களுக்கு எப்படி ஆபாச காட்சி வச்சு பாடம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு. இது வந்து இதுக்கப்புறம் வந்து இது சமூக வலைதளத்தில் வைரல் ஆனதுனால அது சம்மந்தப்பட்ட துறை வந்து கவர்மெண்ட்லேருந்து விசாரணைக்கு போயிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அங்கே உண்டான மாணவர்கள் பாடம் எடுத்தாங்க, அந்த மாணவர்கள்ட்ட விசாரித்ததுக்கு இல்லை இவர் வந்து அந்த மாதிரிலாம் எடுக்கலை, இது வந்து மருத்துவத்துறை அதாவது சயின்டிஃபிக்கான பாடம் தான் அந்த மாதிரி எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு 126 ஆண் பெண் மாணவர்கள் வந்து சைன் போட்டு அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்காங்க. அதுபோக வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைனா அது வந்து சம்மந்தப்பட்ட இதில் தான் கேட்கணும், அதை விட்டு பொது வலைத்தளத்தில் அந்த மாதிரி வெளியிடுறாங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஜஹரா வீடில் வந்து ஒரு தீபத்து நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் முதல் தளத்தில். அதில் வந்து ஒரு 5 பெண்களும் 3 குழந்தைகளும் மாட்டிக்கிட்டாங்க. தீயணைப்பு துறை வீரர்கள் வந்து அவங்கள போய் காப்பாற்றினதாக செய்தி பேப்பர் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து குவைத்தில் பழமையான உணவுன்னு சொல்லிட்டு ஒரு 3 உணவு இந்த ரமலானில் பரிமாறுறாங்க அதிகமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவரத்தை வெளியிட்ருக்காங்க. 1960 வருஷத்துலேருந்து அந்த உணவு இருக்குன்னு. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹரிஸ் ஜெரிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த களி மாதிரி இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து அது சாப்பாட்டில் வந்து மஜ்ஜி பூஸ் இருக்கிற சிக்கன் மஜ்ஜி பூஸ் அது. அதுக்கப்புறம் வந்து கப்ஸான்னு சொல்லுவாங்க அந்த உருண்டேட்டு சீனி தண்ணில் போட்டு வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் பழமையான உணவு ரமலான பரிமாறுறாங்க. அது வந்து 1960 இருக்கு.